வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சென்ற வீடியோவில் பல சகோதரர்கள் அடிக்கடி வீடியோ போடுங்கண்ணா அப்படின்ட்டு இமெயிலும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பான சகோதரர்களே, நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலத்தில் அபரிமிதமான பலவீனமான சூழல்களில் ஆண் சமுதாயம், ஆண்கள் போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து யதார்த்தமாக தோட்டத்தில் பக்கத்து தோட்டத்துக்கு போயிட்டு நான் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுந்து புதஞ்சு அதை அந்த தேங்காய் எடுக்காமல் விட்டதுனால அதில் நாற்று வந்திருந்தது. அதாவது தேங்காய் முளைச்சிருந்தது, தேங்காய் தென்னை மரத்துக்கான நாற்று வந்திருந்தது. நான் அவங்கக்கிட்ட ஒரு யதார்த்தமாக அது வந்துருச்சே, நீ அப்படியே எடுத்து புதைச்சிடலாமே, புதைச்சிட்டிங்கன்னா அது பெரிய தென்னை மரம் ஆயிரும்ல, அப்படி நாற்று வாங்க வேண்டியது இல்லையில அப்படின்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தென்னை மரம் நாற்றை நட்டால் வளருங்க, ஆனால் வலிமையான மரமாக இருக்காது. ஏன்னா இந்த தென்னை மரம் ஒரு சில வருடங்கள் புதிதாக வளர்ந்த தென்னை மரத்திலிருந்து, அதாவது புதுசாக, அதாவது அந்த மரத்தின் தாய் மரம் வந்து புதுசாக நட்டி ஒரு 4 வருடம் 5 வருடத்துக்குள்ளதான் இருக்கும். இந்த வித்து போட்டால் அந்த தென்னை மரங்கள் வலிமையாக வராது, அது அந்த வித்திலிருந்து வரும் மரம் வலிமையாக இருக்காது, பலவீனமாக இருக்கும், விரைவில் பட்டு போகும், இயற்கை சூழலை அதனால் தாங்க இயலாது, பலவீனமான மரமாக வந்துடும். அதனால 30-40 வருடம் வலிமையடைந்த மரத்திலிருந்தே வித்தை எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே உங்ககிட்ட பலரும் பலமுறை சொல்லியிருக்கிற உண்மை விஷயம்தான். நம்முடைய பாரத கலாச்சாரத்தில், தமிழ் கலாச்சாரத்தில் சித்தர்கள் எழுதிய அனைத்து பாடல்களிலும் பெரும்பாலான பாடல்களில் பிரம்மச்சரியத்தை மட்டுமே வலியுறுத்தி 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 சொல்லியிருப்பாங்க. ஆச்சுங்களா? அப்போது ஏன் அவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொன்னாங்கன்னா, இது போல பலவீனமான வித்துக்கள் தமிழ் சமுதாயத்தில் பிறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தற்காக. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதே ஒரு நகைப்புக்குரிய, நோ ஃபேப், ஒழுக்கத்தில் நிலைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா மாறி அதை பற்றி காது கொடுத்து கேட்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி மாறிப்போச்சு இல்லைங்களா? அப்போது அது எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவீனமான வித்துக்களை நாம் ஊன்றி விடுகிறோம். ஆச்சுங்களா? பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆண் தன்மை இல்லைன்னா அங்கே பெண் தன்மை இல்லைங்க. ஒரு ஆண் இருந்தால் மட்டும்தான் அங்கே பெண் தன்மை பிறப்பெடுக்கும். இப்போ இருக்கிற ஆண்கள் எல்லோருமே பெரும்பாலான ஆண்கள் 30 நாள் கூட பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியாமல் இருக்கிறதுனால அனைவருமே பெண் தன்மை மிக்க ஆண்களாகவே இருக்கிறார்கள். அந்த பெண் தன்மையை எப்படி ஒரு பெண் மதித்து நீண்டகால வலிமையான வாழ்க்கைக்கு துணை வருவாங்க? அது அப்படி மாறிடுச்சுங்களா? ஏன்னா பலவீனமான கல்வி முறையினால. அப்புறம் வித்து, பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத ஆண் மக்களின் வித்துக்கள் தான் இப்போது பெரும்பாலும் பிறந்து வந்துட்டு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அவ்வளவு நோய்கள், அவ்வளவு நோய்கள், குழந்தை மரணங்கள், குழந்தை பிறந்த பிறகு வரும் மரணங்கள் அபரிமிதமாக செய்திகளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு பக்கம் நம்ம பலவீனமான வித்துக்களை விதைத்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு 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 குழப்பம் ஒரு பக்கம். சரி, அதை திறப்படுத்தி தகுந்த பாதுகாப்பு கொடுத்து வளர்த்தரலாம். இப்போ கால சூழ்நிலைகளால் அந்த தென்னை மரம் பலவீனமாக ஆயிரும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், அந்த கால சூழ்நிலைகள் அந்த மரத்தை பாதிக்காத அளவுக்கு பாதுகாப்பு செய்து அதை வளர்த்தி விடலாம். ஆனால் அந்த கால சூழ்நிலைகளால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நாமளே வணிக மருந்துகளை பிறந்தது முதல் அபரிமிதமாக செலுத்தி 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 அந்த குழந்தைகளை மேலும் பலவீனர்களாக மாற்றிடுறோம். அது மட்டும் இல்லை, உணவுகள், உணவு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கிடை கொடுக்கப்படுற அந்த உணவு கொஞ்சம் கூட கெமிக்கலில் விளையாத உணவுகள்னு உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கபரிமிதமாக கெமிக்கலில் விளைஞ்சதா? அப்போ அந்த குழந்தைகளுக்கு இயல்பிலையும் வித்திலும் வலிமை இல்லை, கொடுக்கும் உணவிலும் வலிமை இல்லை. அப்போது அது பலவீனமான சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போது தமிழ் சமுதாயம் பலவீனம் அடைந்து கொண்டு வருகிறது. நம்ம இதுவரைக்கும் ஆங்கிலத்தில் பிரம்மச்சரியத்துக்கு பெருசாக வீடியோ சொல்ல, தமிழ் மக்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம், நமக்கு மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு சமுதாயம்
அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதோட பெரிய உதாரணம் என்னத்தை சொல்லணும்? இதோட பெருசா என்ன இருக்கு? அழிவை நோக்கி போகுது, ஒரு மிகப்பெரிய பேண்டமிக் வருது, இப்போ கொரோனா அப்படிங்கிற விஷயத்துல தமிழ் சமுதாயம் ஓரளவு தப்பிச்சிட்டோம், மிகப்பெரிய உலக போர்கள் வரப்போகுது, அப்கமிங், எல்லாம் தயாரிப்பு வேலைகள் நடந்துட்டே இருக்கு. ஆச்சுங்களா, உண்மையிலே உலகப்போர் வரலினாலும் டிவிலினாலும் செய்தியாளர்களாயினும் அந்த உலகப்போரை காட்டி காட்டி எப்படி உக்ரைன் ரஷ்யா போர் செய்தி சேனல்கள் மட்டுமே நடந்துட்டு இருக்குது, அது போல உலகப்போர்கள் வந்து பொருளாதார குழப்பங்கள் எல்லாம் வரும்போது தாக்கு பிடிக்க முடியுமா, முடியுமான்னு கேட்குறேன். அப்போ நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியலைன்னா நம்ம பெற்றெடுத்து வளர்த்து வரும் குழந்தைகள் அதை விட பலவீனமாக இருப்பாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், ஆராய்ச்சின்னு சொல்ல முடியாது, அது தானாக அமைஞ்சதுன்னு வைங்களேன். வீட்டில் அபரிமிதமான எலி இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி எப்படி இவ்வளவு எலிகள் இருந்துச்சுன்னா ஒரு அரிசி கூட பாதுகாக்க முடியாது அப்படின்ட்டு, சரி பூனை ஒன்று வளர்த்தலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருந்த தருணத்தில் அதுக்கு முன்பாக எலி பொறியை வாங்கி வச்சிருந்தது. எலி பொறியில் ஒரு எலி மாட்டிருச்சு, எனக்கா அதை வந்து கொள்வதற்கு மனசே இல்லை. அப்போது அது என்ன பண்ணுறனே தெரியல. அப்போது சரி அட்லீஸ்ட் எல்லோரும் பண்ணுறது தாங்க, நம்ம இடத்துல இல்லாமல் கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சரி அதை உயிரை நம்மையாக பறிக்கணுன்ட்டு அதை ஒரு சாக்குக்குள்ளே அமுத்தி சாக்குக்குள்ளே விட்டு அந்த சாக்குக்குள்ளே போன உடனே அது பயந்துருச்சு. ஆச்சுங்களா, அது அந்த எலியானது பயந்துருச்சு. நான் வந்து வண்டியில் வச்சு கொண்டு போய் சேர்த்து அந்த சாக்கு ஓப்பன் பண்ணி வெளியில் விட்டால் அந்த எலி இறந்து விழுகிறது. எப்படிங்க, அதை நான் வதைக்கலை, அதை அழிக்கணும்னு கூட நான் நினைக்கல, அது பாதுகாப்பாக வேறு இடத்துல தான் கொண்டு போய் விடலான்னு நினச்சிது. ஆனால் அந்த சாக்குக்குள்ளே வச்சிருந்த அந்த பயத்திலேயே அந்த எலி மறைஞ்சிருச்சு. மனிதர்கள் இப்போ அப்படி தான் இருக்கும், என்னென்னா கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, வேலை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கல்வியை பயின்றுட்டோம், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, காலேஜிலேருந்து வெளியில் வந்தா. அப்போது திருமண வாழ்க்கை எதுக்கு பண்ணுறோங்கிறதே தெரியாமல் போய் சிக்கிக்கிறாங்க. அதை விட மரணத்தை நோக்கி செல்லும் பாதை எதுவுமே இல்லை. கல்யாண மாணவர்களெல்லாம் ஆன்மீகத்துக்கு வரக்கு துடிக்கிறாங்க, சிக்கியாச்சு, வேறு வழியே இல்லை, எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கிறது இல்லை திருமண வாழ்க்கைக்குள்ளே போனவங்களுக்கு. அப்போது உண்மையான ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்க எப்படா இறைவனை நோக்கிய பயணத்துக்கு போகலான்னு தான் அணுதினமும் தவிக்கிறாங்க. ஆண்களின் உள் மனதுக்கு அது தெரியும், நான் சொல்கிற பேசுறது புரியும் ஆச்சுங்களா. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாத்துலேயும் லாக்காய் இருக்காங்க, லாக்காய். அப்போது இது ஒரு பலவீனமான வித்தாக இருந்துட்டா அந்த எலி எப்படி பயத்திலேயே உயிர் போயிடுதுங்க? இப்போ ஏன் தொலைக்காட்சிகளில் இந்த கொரோனா நம்பர்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டு டிவியில் காட்டிகிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? எதுக்கு, நம்மளை பயப்படுத்துறக்கு, பயப்படு அப்படின்னு. அதே மாதிரியே இந்த கடன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா சாதாரணமாக நம்ம நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 1 ரூபா வட்டி 1.5 ரூபா வட்டி கொடுத்துட்டு இருந்த பெரிய மனிதர்கள் நிறையா இருந்தாங்க, எல்லா பக்கமே ஊருக்கு இருந்தாங்க. அதில் கந்து வட்டி அப்படின்னு வாங்குகிற ஒரு சிலரும் இருந்தாங்க. இப்போது கந்து வட்டி அப்படிங்கிறத ஒரு பெரிய தேச துரோக குற்றமாக மாற்றி அந்த தொழிலை மொத்தமாக முடித்ததுக்கப்புறம் அந்த 1 ரூபா 1.5 ரூபா வட்டி கொடுத்துட்டு இருக்கிறவங்க வட்டி கொடுத்து அதை ஒரு நியாயமாக கொஞ்சம் குறைந்த வட்டியில் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த பெரிய மனிதர்கள் அதையும் விட்டு பேங்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5%, 10% வட்டி கிரெடிட் கார்டுன்னு கொடுத்து அது கந்து வட்டியை விட மோசம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஃபோன்லேயே நிறைய ஆப் மூலமாக அபரிமிதமாக கடன் சிக்கி கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் நம்ம முன்னோர்கள் எழுதி கம்பர் சொன்ன மாதிரி அந்த கடன் அப்படிங்கிறது அவ்வளோ கொடிய விஷம், கலங்கி நிற்கிற விஷம் போல நம்மை பயம் காட்டிகிட்டு இருக்கு. குடும்ப வாழ்க்கை ஒரு பக்கம் பயம் காட்டுது, கடன் ஒரு பக்கம் பயம் காட்டுது, வேலை வாய்ப்புகள் நிரந்தரமே இல்லை அங்கே ஒரு பக்கம், இத்தனை பயங்களையும் இந்த சமுதாயம் நமக்குள் திணிக்கிறது. எதுக்கு அந்த எலி எது எதுக்காக பயங்காட்டப்படுகிறது? டீபாப்புலேஷன் அஜெண்டா, மக்கள் தொகையை குறைக்க வேண்டும். அப்போ அரசாங்கங்களின் நோக்கம் வந்து நீங்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிறது இருக்காது. உலகம் முழுக்க இதுதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அரசாங்கங்கள் செயல்படுதா அப்படின்னா இருக்காது, கலிகாலத்தில் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா நம்மை நாம தான் வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ள தனி மனிதர்களால் தான் சமுதாயம் பாதுகாக்கப்படும், நல்ல உள்ளம் கொண்ட தனி மனிதர்களால். அப்படி
நாம் பலவீனமான வித்தாக பூமியில் பிறந்து வளர்ந்து பலவீனமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து வகையான நம்மை சுற்றுச்சூழ்ந்த பயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்மை வந்து இதிலிருந்து மீட்டு வலிமையான ஒரு தமிழ் சமுதாயத்தை உருவாக்க வேணும் அப்படின்னு உள்ளார்ந்த ஆர்வத்தோடு அன்போடு அல்ல அல்ல குறையாத அன்போடு நம்முடைய சித்தர்கள் நமக்காக எத்தனை எத்தனை பாடல்களை எழுதி வச்சாங்க. அத்தனையிலும் அவங்க சொன்ன விஷயம் பிரம்மச்சரியம் தான். 1000 யோகா பண்ணு, 1000 தவம் பண்ணு, கோயில் கோயிலாக ஓடு பைத்தியத்தை போல, மதம் மதமாக மாறிட்டே கிடையாது, எதுலேயும் ஒரு ஹேரும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது, கொஞ்சம் கூட முன்னேற்றம் வராது. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு ஒழுக்கத்தில் நிலைச்சு நீங்கள் ஒரு 4 மந்திரம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னாலே அபரிமிதமான வலிமை ஆயிடுவீங்க. தி டிஃப்ரெண்ட், புரிஞ்சுதுங்களா? எத்தவமாக ஏன் எங்கு என்ன செஞ்சாலும் என்ன எதை பற்றியும் பிரச்சனை இல்லை. ஒத்துணர்வார்க்கு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு ஒத்துணர்வார்க்கு ஒல்லை ஊர் புகழாமேன்னு திருமூலர் சொன்ன மாதிரி, பிரம்மச்சரியத்தில் நிலைத்து அதை ஒத்து உணர்ந்து கலையாக மாற்றி வித்தையாக மாற்றலாம். பிரம்மச்சரியத்தில் நிலைத்து அது ஒழுக்கத்தில் நிலைத்து நம்ம ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கை வாரிசுகளை உருவாக்கலாம். பிரம்மச்சரியத்தில் நிலைத்து ஒழுக்கத்தில் நிலைத்து ஒரு நோய் நொடி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கலாம். பிரம்மச்சரியத்தில் நிலைத்து ஒழுக்கத்தில் நிலைத்து ஒரு ஒரு அருமையான சமுதாயத்தை, ஒரு வலிமையான நாட்டினை, எப்படி அந்த ஸ்பார்டக்கஸ் 300 பருத்தி வீரர்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அந்த அந்த டிவியில் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணுன்னீங்கன்னா, அந்த மாதிரி வலிமையான சமுதாயத்தை எப்போ உருவாக்க முடியும்? பிரம்மச்சரியத்தில் ஆண்கள் நிலைத்து ஒழுக்க கல்வி முறையில் நிலைத்து பெண்கள் கற்பு ஒழுக்கத்தில் நிலைச்சிருவாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆச்சு, ஆண்களை சார்ந்து தான் பெண்கள் வந்தாகணும். அப்போ தான் அடுத்தடுத்த சமுதாயம் வலிமை அடையும். ஒரு ஒழுக்கமான தந்தைக்கு மிகச்சிறப்பான மகனும் இருப்பான், மகளும் இருப்பான். அப்போ அந்த சமுதாயம் வளரும். அப்போது அது எல்லாவற்றுமே இப்போது அழிந்து சிதைந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் நம்ம அதை சிறிதளவேனும் ஒரு சிறப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு தனி மனிதன் பேசிட்டு இருக்கிறதுனால அது நடந்துருமா? யோசிச்சு பாருங்க, நடந்துராது, நடந்துராது. சித்தர்கள் அத்தனை சொல்லி வச்சு அத்தனை விஷயங்கள் சொல்லி எத்தனையோ தலைமுறைகளை காத்து வந்திருக்காங்க. இந்த தலைமுறையிலும் அவர்கள் தான் காக்குறாங்க. அவர்கள் காத்து நம்மை வலிமைப்படுத்தி எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு ஒரு வலிமை வேணும்னு தான் அந்த ஈசனை நம்ம கிட்ட நம்ம கூட்டிட்டு வரோம். முதல் வேலை ஈசனை எழுப்பி இறைவனை நம் கம்யூனிட்டிக்கு துணையாக கொண்டு வர்றோம். அதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். முக்கால்வாசி வெற்றி அடைஞ்சாச்சு. முக்கால்வாசி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இறைவன் எழும்பிட்டு இருக்காரு. ஆச்சுங்களா, கலிகாலத்துல ஊழிக் காலத்துல புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் ஒரு வலிமையான குழு பிரம்மச்சரியத்தால் மட்டுமே உருவாக முடியும். பிரம்மச்சரியத்தில் இருந்து மட்டுமே ஒரு வலிமையான சமுதாயம் தொடர்ந்து வர முடியும். அதுக்கு நம் பாடல்களை பாடிக்கொண்டும் உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டுமே பத்தாதுங்கிறதுனால, அந்த ஈசனின் துணையும் நமக்கு தேவைங்கிறதுனால, ஈசன் தான் வழி நடத்தணும், அந்த வலிமையை அவன்தான் கொடுக்கணுங்கிறதுனால தான் நம்ம பிரம்மச்சாரிகளுக்கான, பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கான ஒரு ஆலயத்தை நம்ம முடிஞ்ச அளவு, நம்மளால முடிஞ்ச ஒரு கூட்டை போல நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அபரிமிதமாக அபரிமிதமாக நம் சகோதரர்கள் சப்போர்ட் பண்றாங்க. தி ஃப்ளோ எப்படி கங்கை ஆறு வந்துட்டே இருக்கோ அது போல சகோதரர்கள் அபரிமிதமாக வந்து வேலை செய்கிறதுக்கும் ஒரு வாரம் கூட கேப் இருக்கிறது இல்லை. அண்ணா நான் வரேன், நான் வரேன், நான் வரேன் சேவைக்காக அவ்வளவு சகோதரர்கள் உங்களுக்கு பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அத்தனை சகோதரர்கள் சப்போர்ட் பொருளாதார ரீதியாக, உங்கள் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் உண்மையிலேயே அஸ்திவாரம் போடையிலேயே ஆடி போயிருப்பேன். சகோதரர்களுக்கு தெரியும், முதல்ல வந்த டீம் 4 பேர் வந்தாங்க, பிரம்மச்சரியத்தில் இருந்த சகோதரர்கள். அஸ்திவாரம் போட்டு மேடை எழுப்புறக்குள்ளேயே கருங்கல்ல, அவ்வளோ சிரமங்க, அவ்வளோ சிரமம். அத்தனைக்கும் இறைவன் உங்கள் சப்போர்ட் தான் துணை வந்து இறைவனே தான் நடத்திட்டு இருக்காரு இந்த பணியை. நான் பெருசாக எந்த ஒரு பார்வையாளராக மட்டும்தான் இருக்கேன். நான் வெறும் பார்வையாளராக தான் இருக்கேன். அனைத்தும் அதிசயம் போல நிகழ்ந்துட்டே இருக்கு. ஆச்சுங்களா, இந்த நம் கோவில் திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நிகழும் சமயத்தில், அதுக்கு பிறகு கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அணுதினமும் நீங்கள் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் ஜஸ்ட் கூகுள் மேப்பை போட்டுட்டு, மேப் லொக்கேஷன் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வரலாம். காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சூரிய வெளிச்ச சமயத்தில் எப்போ வேணுமானாலும் நீங்கள் வந்து ஈசனிடம் அமர்ந்து தவமாற்றிவிட்டு நாம் பிரம்மச்சரியத்தில் நம்மை வலிமைப்படுத்தி கொண்டு நாம் போகலாம் நம்ம இடம் நமக்காக நாம் உருவாக்கி கொண்டிருக்கோம். பிரம்மச்சாரிகளுக்கான ஒரு மானஸ்டி, பிரம்மச்சாரிய பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைப்பதற்கான ஒரு அடையாள சின்னமாக நம்ம இங்கே
கட்டமைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைவருக்கும் பொருளாதார ரீதியாக ஆச்சுங்களா, ஏன்னா பொருளாதார ரீதியான சப்போர்ட் மட்டும் இல்லைன்னா நாம் அந்த வடிவமைப்பே இல்லாமல் தான் போகும் ஆச்சுங்களா. வேலை தெரியாத 1000 பேர் இருக்கிறத விட வேலை தெரிஞ்ச 4 பேர் உள்ள வேலை செஞ்சால் தான் அந்த வேலை நடக்கும் இல்லைங்களா. அதுக்கு பொருளாதார சப்போர்ட் தேவைப்பட்டுட்டே இருந்தது, பட்டுட்டே இருக்கு, இன்னும் நிறைய தேவைப்படும். ஆனால் அவன் நடத்துவான், எல்லாமே அவன் நடத்துவாங்கிறதுனால அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அது பார்க்கல போயிட்டுருக்குன்னு வைங்க. ஆனாலுமே இதுவரை உதவி செய்து இனிமேலும் உதவி செய்வதற்காக மனதளவிலாயினும் வாழ்த்தி கொண்டிருக்கும் பிரம்மச்சரிய யோகிகளுக்கு நான் பாதம் பணிந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து போகலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். நம் பயணம் வந்து நீண்ட தூர பயணம், நீண்ட தூர பயணம் பல தலைமுறைகளை வாழ வைப்பதற்கான ஒரு பயணம். இந்த பயணத்தில் எங்கோடு இணைஞ்சு வந்துட்டு இருக்கிற அனைத்து தெய்வங்களுக்கும், சிவ தொண்டர்கள் அனைவருக்கும், சிவன் அடியார்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி சொல்லிக்கிறேங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களை. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருங்க, ஒழுக்கத்தில் நிலைச்சிருங்க. ஒரு ஒரு நாள் நீங்கள் கடக்க வீங்கன்னா ஒரு ஒரு நாளும் உங்களுக்குள்ளாக ஈசனை நீங்கள் பெருக்கிக் கொள்கிறீர்கள், இறைவனை நீங்கள் அதிகரித்துக் கொள்கிறீர்கள். அதை புரிஞ்சுக்கொண்டு வாழ்வோம்.